நீங்க அன்னைக்கு பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து எடப்பாடிக்கு துரோகம் விளைவிக்கிறீங்க, அம்மா ஆட்சிக்கு வந்து துரோகம் விளைவிக்கிறார் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர் மாசேகர் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி இரண்டு பேரும் கட்டி காத்திருந்த இயக்கம் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற பெரும்பான்மையான தொண்டர்களின் விருப்பத்தை கூறினேன். அதற்கு சிலர் அவர்களுடைய கருத்துக்களை கூறலாம். அண்ணாதிமுக வரலாறு நாங்கள் இணைகின்ற சூழ்நிலையில் யாரையும் குறை சொல்லக்கூடாது என்பதற்காக நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த வரலாறு இன்னும் தொடர்ந்து ஆயிராண்டு காலம் இந்த இதனுடைய பெருமை வெளி உலகுக்கு தெரிய வேண்டும் என்றால் இணைந்து மீண்டும் 26 ஆட்சிக்கு வர வேண்டும். பிறர் சொல்வதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்போ வந்து எக்காரணத்தை கொண்டு இணையத்துக்கு வாய்ப்பே கிடையாது, 1% கூட அப்படின்ற மாதிரி எடப்பாடி என்னைக்கு சொல்லியிருக்காரு? நான் சொன்னது பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா? இல்லை இல்லை, அதுக்கு முந்தி சொன்னது, நான் சொன்னது பிறகு சொல்லியிருக்காரா? அதிமுக உரிமை மீட்பு குழு சொல்றான். தலைவருடைய எண்ணம் தொண்டர்களால் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச்செயலாளர். அந்த தலைவருடைய விதியை மாற்றி இருக்கிறார்கள் சர்வாதிகார. அதுதான் இணையத்துக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு எதையும் சொல்ல விரும்பலை. அதனால் என்னை விட எவனுக்கு அண்ணாதிமுகவில் வரலாறு சொல்லவோ அதனுடைய இதே சொல்லவோ தகுதி இல்லை. இணையத்துக்கு வாய்ப்பு உண்டானே? இணையத்துக்கு வாய்ப்பு உண்டா? 2026 இணையத்துக்கு வாய்ப்பு உண்டு? நீங்கள் கண்டிப்பாக 25 சொன்னேன், 25 பிப்ரவரிக்குள்ளே இணையுது சொல்கிறேன். இணையுது அண்ணாதிமுக வலிமையாக மீண்டும் 26 ஆட்சிக்கு வருகிறது. அதாவது காசுக்காக வேண்டி சில பேர் வாங்கிக்கிட்டு ஏதாச்சும் எழுதுவான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அப்படியெல்லாம் இல்லை, இந்த இயக்கம் ஒன்றிய நினைக்கிறேன். எனக்கு பதவி என்பது அல்ல, இந்த தொண்டன் மரியாதையோடு நடமாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஐவர் அணியில் நால்வர் அணி தான், 500 அணியே எங்கள் கட்சியில் கிடையாது. யாராச்சும் பத்திரிக்கைக்காரர்கள் ஏதாச்சும் எழுதுறீங்க, அவ்வளவுதான், நால்வர் அணி தான். ஆ ஏங்க, யார் சொன்ன வேஸ்டி கட்டுறேன் மேலே கேஸ் போட சொல்லுங்க. எந்த நாயாவது என் மேலே கேஸ் போட சொல்லுங்க, நான் வேஸ்டி கட்டுறேன். கேஸ் போட சொல்லு, என் மேலே நடவடிக்கை எது பண்ண சொல்லுங்க. அப்படி உள்ள சூழல நீங்க உங்களோட நிலைமை என்ன இருக்கும், உங்களோட நிலைப்பாடு? அதாவது யாரு சேர்க்க முடியாதுன்னு சொன்னது யாரு சொல்லியிருக்கிறாங்க? முன்னால சொன்னாங்க, இப்ப நான் பேசினதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்றவர்கள் தானாகவே இந்த இயக்கத்தை விட்டு சென்று விடுவார்கள், அரசியலில் அனாதையாகி விடுவார்கள்.